ஆனா இவருக்கு மணக்கம் என்று நாம பார்க்க போவது வந்து உற்சாகம் தான் வெற்றிக்கு ஆணி வேர். ஒரு எந்த ஒரு காரியத்தை நீங்க உற்சாகத்தோட பண்ணீங்கன்னா தோற்கவே முடியாது, அதனால நிச்சயம் நீங்க வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும். உற்சாகத்தை நாம் எப்படி உருவாக்குவது? ஏமா நீங்க எப்படியோ வாழ்க்கையில் ஒரு மகத்தான விஷயத்த பண்றீங்க, உங்களுடைய கனவு லட்சியம் குறிக்கோள் எதையாவது நீங்க ஒன்று பண்ணும்போது அதுக்கு நிறைய தடைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், கேள்விகள் வரலாம், கிண்டல்கள் வரலாம், என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறோம், யாராவது நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்க, இல்லை நம்ம கேட்ட வாய்ப்பு கிடைக்காம போகலாம், இல்லை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க, இல்லை துரோகம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். எதுக்கு போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்தை பண்ணி அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்மளோட ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துல என்னத்த கண்ணையா அப்படின்னு ஒரு நடிகர், எனக்கு மிகவும் படித்த நடிகர். இவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற நம்ம ஒரு வடிவேல் காலம் வரைக்கும் நடிச்சிருப்பாரு. இந்த வடிவேல் படத்துல டிரைவரா வருவாரு. என்ன தம்பி, ஒரே பனிமூட்டமா இருக்கு, பண்ணி போய் பயிலாக பனிமூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை ஓட்டிட்டு வருவாரு பாத்தீங்களா. அவர் தான் எம்ஜிஆர் மாதிரி தக்க தக்க நின்றீங்களே அப்படின்னு ஒன்னு வடிவேல் சொல்றீங்களா, அவர் தான் எண்ணத்தை கண்ணையா. அந்த எண்ணத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு அடமுறை. ஏன்னா அந்த காலத்துல நிறைய கண்ணையா நடிகர்கள் இருக்கும்போது இந்த எண்ணத்தை கண்ணையா அப்படி என்னன்னா எண்ணத்தை ஒரு வார்த்தையை சொல்லிதான் நம்ம பிரபலமே ஆகணும். அப்படின்னா எண்ணத்தை படிச்சு, எண்ணத்தை எழுதி, எண்ணத்தை வேலைக்கு போய், எண்ணத்தை வாழ்ந்து, எண்ணத்தை ஜெயிச்சு, எண்ணத்தை சாவது அப்படின்னு எண்ணத்தனே பேசுவது, எண்ணத்தை போட்டுமா இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு காமெடி கேரக்டரு, அதுதான் மிக பிரபலமானது. ஒரு 50 வருடங்கள் இருந்தார். நானே அவரை நேரில் சந்திச்சிருக்கேன். ஆளுநர் பெட்ட சமயத்தில் ரொம்ப எனக்கு பிடித்த நடிகர். அவரெல்லாம் பெரிய ஆளாக வந்திருக்க வேண்டியது, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு சரியான அமையல. ஸோ நீங்கள் ஒரு தோல்வியை ஒரு மனம் தோழும் போதோ, இல்லை ஒரு துரோகமோ ஒரு அவமானமோ நடக்கும்போது நீங்கள் நம்பின விஷயம் கிடைக்காத போது உங்களுக்கு ஒரு சோர்வு நிச்சயம் வரும். அதை தவிர்க்கவே முடியாது. அது எல்லா வெற்றியாளர்களுக்கும் வரும். ஆனால் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக்குவாங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து சேர்கள்ஸ்லாம் வரமாட்டாங்க, நம்மளை நம்ம தான் பண்ணிக்கணும். அப்படி உற்சாகப்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் திரும்ப எழுந்து நிற்க முடியும். அந்த தோல்விகளிலிருந்து எழுந்து நிற்பதற்கு உங்களுக்கு உற்சாகம் வேணும். எப்படிங்க உற்சாகம் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நான் உற்சாகமாக இருக்கேன், உற்சாகம் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துங்க. அது வந்து ஒரு சொல்லுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அது வெறும் சப்தம் அல்ல. இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன். ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு சப்தம் இருக்கிறது. அந்த சப்தத்தை நாம் அந்த அர்த்தத்தை உணரும் போது நாம் உற்சாகமாகும். உற்சாகம் இல்லை, நீங்கள் சும்மா அப்படி அமைதியாக இருக்கும்போது யாராவது வந்து ஏன் ரொம்ப சுகமாக இருக்கேன்னா நமக்கே டவுட் ஆகிடும். நம்ம அமைதியாக தான் நமக்கு ஏன் சுகமாக இருக்கேன் அப்படின்னா அந்த வார்த்தை நம்மளை பாதிக்கும். என்ன தம்பி ரொம்ப துருதுன்றது என்னாச்சு அப்படின்னா, நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு எனர்ஜி வரும். அதை நமக்கு பிடிச்சவங்க சொன்னாலும் இன்னும் எனர்ஜி வரும். ஒரு பெண் சொல்லிச்சுன்னா இன்னும் உங்கள் காலையோ மனைவியோ இன்னும் ரொம்ப ஸ்டைலாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னா அப்படியா ஒரு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் உணரும் போது அது வெளிப்படும். ஸோ உங்களுக்கு யாரும் உற்சாகப்படுத்தலைன்னா கவலையப்படாதீங்க, உங்கள் மனதிற்குள் நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உற்சாகமாக இருக்கிறேன், மீண்டும் விடப்போகிறேன், மீண்டும் நான் வெல்லப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொன்று, நீங்கள் எப்படி உற்சாகம் இன்னொன்று ஆக முடியும்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு விதையை போட்டிருக்கீங்க, ஓகேங்களா, விதையை போடுறீங்க, அதை விட்டாச்சு, தண்ணியை கஷ்டப்பட்டு எடுத்து ஊற்றணும், அதுக்கு உரம் வைக்கணும், மழைகள்லாம் அதில் வராமல் இருக்கணும், பயிர்களெலாம் வந்துடக்கூடாது, வந்தாலும் அது பாதுகாக்கணும், ஆடு வந்து சாப்பிட்டு போயிடக்கூடாது, அதையும் காப்பாற்றணும். ஸோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணும்போது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளருமா, இது வளர்க்கணுமா, இது வளர்த்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது போல அந்த செடி மரமாகி பழமாகும்போது அந்த பழத்தை சாப்பிடும்போது ஒரு ருசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நினைச்சு பாருங்க. அந்த படத்தை உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு உற்சாகம் பார்த்தீங்களா, ஒரு அன்பு தானே. அந்த படம் என்பது படம் இல்லை, அது ஒரு அன்பு. அதை கொடுக்கும்போது அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும். ஸோ நீங்கள் உற்சாகமாகணும்னா உங்களுடைய பலன்களை எதிர்பாருங்கள். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு முதல்வருக்கு சின்னதாக ஒரு முதல்வருக்கு உங்களுக்கு போறீங்க, ரொம்ப தொழில் போட்டி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல, ஏன்னா கிடைச்சாலும் டியூ டேட் இழுத்து போகுது, அப்படியே போகுது. ஆனால் அந்த வியாபாரம் நிறைவடையும் போது ஒரு வருட முடிவிலோ ஒரு 5 வருட முடிவிலோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் வரப்போகிறது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டலாம், குடும்பத்தோடு நீங்கள் ஒரு டூருக்கு போகலாம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், உங்கள் அப்பா அம்மா ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போகலாம், எவ்வளோ பலன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பலனை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு நீங்களே உற்சாகம் வாங்கிக் கொள்வீங்க.
உற்சாகம் வரணும்னா அந்த பலனை எதிர்பாருங்க. நீங்க செய்கின்ற விஷயங்களின் பலன்கள் என்னவென்று எழுதுங்கள்.